வணக்கம். அன்னையர் தினம் கொண்டாடும் மக்கள் தொலைக்காட்சிக்கு மௌலி, என்னுடைய தம்பி காந்தன், எங்கள் இருவர் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வருஷத்தில் எவ்வளவோ பண்டிகை வருது. எத்தனை பண்டிகைகளை வந்து நம்ம கொண்டாடினாலும், நம்ம கொண்டாடினாலும் கொண்டாடாட்டி போனாலும், அன்னையர் தினம்ங்கிறது வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா அது ஆண்டவனோ இயற்கையோ எதுவான பேர் வச்சுங்க, அவங்க படைப்பில் மேமல்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், வயிற்றில் சுமந்து குட்டி போட்டு அதுக்கு பாலூட்டி வளர்க்கிற அந்த ஒரு கடமையை செய்கிற ஒரு தாய் வணக்கத்துக்குரியவள், போற்றப்படுபவள். இந்த ஒரு நல்ல நாளில் எங்கள் தாயார் நாகலட்சுமி, அவங்கள பற்றி பேச எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் இப்போ பேச போகிறது, என் தம்பி பேச போகிறதெல்லாம் 1950 இருந்த தாய்களை பற்றி தான். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற தாய்களை பற்றி இல்லை. அன்றைக்கி எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க, என்னை எப்படி வளர்த்தாங்க, என் தம்பியை எப்படி வளர்த்தாங்கங்கிறது ரெண்டு பேரும் பரிமாறிக்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து ஒரு பள்ளிக்கூட வாத்தியார், நிறைய சம்ஸ்கிருதம் படித்தவர், எல்லாம் படித்தவர், முத்தையாப்பட்டு ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தவர். அவருடைய மூத்த மகள், ரொம்ப நாள் குழந்தை பிறக்காமல் அவங்க பிறந்தாங்க முதல் குழந்தையாக. அதனால்தான் அவங்களுக்கு பிச்சைன்னு கூட ஒரு பேர் உண்டு. குடும்பத்தில் எல்லோரும் பிச்சைன்னு கூப்பிடுவாங்க, ஆனால் அவங்க பேர் நாகலட்சுமி. ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் எப்படி பிள்ளைங்களை வளர்ப்பாங்கன்னு நம்ம சொல்லி தேவையில்லை. எல்லா கண்டிப்பு கராரோடையும் குழந்தைகள் நல்ல ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதும் நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அம்மா வளர்க்கப்பட்டாங்க, அதே மாதிரி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அதனால் அதிகமாக எங்கள் அம்மா தூக்கி எங்களை வச்சு கொஞ்சிக்கிட்டு ஜூ 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 அதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து கம்மி. அம்மா தனக்கு உண்டான கடமைகள்லாம் செய்வாங்க, அதே நேரத்தில் எங்ககிட்டே நிறைய எதிர்பார்ப்பாங்க. பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்கணும், பிள்ளைங்க நேரம் தவறாமல் இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு தாயார் எங்கள் அம்மா. நான் 4-5 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் குழந்தையாக இருந்தேன். எங்கள் அப்பா ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தார், அதனால் அடிக்கடி அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் என்ன வளர்த்ததெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டிங்க தான். அதாவது 8 மாதத்துலேருந்து எங்கள் மாமா சொல்லுவார், டே 8 மாதத்து குழந்தையாக நீ வந்துடா என்கிட்ட அப்படின்னு. 4-5 வயசு வரைக்கும் எங்கள் தாத்தா பாட்டியோடு தான் வளர்ந்தேன். அப்போ எப்போவாவது ஒரு முறை அப்பா அம்மாவை பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அப்பா அம்மா புரசவாக்கத்தில் இருந்தாங்க. அங்கே போய் 1-2 நாள் இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஐயோ கே இருக்கலாமேன்னு தோணும், ஆனால் விடமாட்டாங்க, கூப்பிட்டு வந்துடுவாங்க. நான் முதல் 1-ஆம் கிளாஸ் படித்ததெல்லாம் மாம்பழம், அங்கே தான் படித்ததெல்லாம். அதுக்கப்புறம் இல்லை, என்ன எங்கள் அப்பா வந்து இல்லை, நான் அம்பத்தூரில் ஒரு வீடு பார்த்துருக்கேன். அம்பத்தூருங்கிறது அப்போ வந்து கிராமம், இப்போ இருக்கிற அம்பத்தூர் இல்லை. ஒரு கிராமமும் இருக்கும், ஒரு நகரத்தினுடைய அருகாமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். வயல்லாம் இருக்கும், விவசாயம்லாம் நடக்கும், ஏரியெல்லாம் இருக்கும், அது எல்லாமும் இருக்கும். ஒரு பக்கத்தில் நல்ல மேட்டுக்குடி மக்கள்லாம் வாழற இடமாவும் இருக்கும், பள்ளிக்கூடங்கள் எல்லாம், காலேஜ் எல்லாம், சமாச்சாரமும் இருக்கும், அங்கே ஃபேக்ட்ரிஸ் எல்லாமும் இருக்கும். ஸோ அது ஒரு ரெண்டும் சேர்ந்ததுனால எங்களுக்கு ஒரு பெரிய, எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி, ஒரு கிராமமும் நகரமும் கலந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு சின்ன அனுபவம் கிடச்சிது. 4-5 வயசு வரைக்கும் தான் நான் வீட்டில் பையன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்துருச்சு. தங்கச்சி பிறந்தவொன்னே அவள் குழந்தை ஆகிட்டா, நான் அதுக்கப்புறம் பெரிய ஆளாகிட்டேன். பெரிய ஆளாகிட்டேன்னா அவங்க மனசு வரைக்கும். ஸோ வீட்டில் ஏதாவது இருந்தால் மூத்த பையன், நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுக்கும் என்னை பழக்க ஆரம்பித்தாங்க. கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வருவோ, இல்லைன்னா பலசரக்கு வாங்கிட்டு வருவோ, டிஎஸ்எஸில் போய் லிஸ்ட்டு கொடுக்கோ, சாமான் எடுத்துகிட்டு வருவோம். வீட்டில் யார் எந்த கெஸ்ட்டு வந்தாலும் சரி, உடனே என்னை பால் வாங்க அனுப்பிச்சுருவாங்க. அது எதுவும் பக்கத்தில் இருக்காது, ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே பால்காரர்கிட்ட, அவர் மத்தியானம் நல்லா தூங்கிட்டு இருப்பார் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அவரை தட்டி எழுப்பி கொஞ்சம் பால் வேணும், வேண்டியவங்க வந்திருக்காங்க, என்னை எழுப்ப சரி, மாடையை எழுப்ப முடியும், அது 4:30 தான் கறக்கும்மாங்க சரின்னு பக்கத்துலேயே இப்போ அது சொம்ப வச்சுக்கிட்டு இருந்து அது பால் கொடுத்ததுக்கப்புறம் கறந்து கொண்டு விடுவேன். அதுக்கப்புறம் உறவுக்காரங்க வந்துட்டு அவங்கள வந்து, டேய்
அவங்கள பஸ் ஏற்றி விட்டுறான்றாங்க. 9 மணிக்கு ராத்திரி பஸ்ஸு, எங்கள் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரே வயல் வழி வழியாக போகணும். நான் என்ன அப்படி பெரிய வீரனா சூரனா ஒன்றும் கிடையாது, நான் ஆம்பளை துணையா, என்னை கூட்ட அமுச்சு விட்ருவாங்க. நான் ஒரு 8 வயசில் இவங்களை கொண்டு போய் விட்டு எனக்கு எப்படி நான் தனியாக திரும்பி வரப்போகிறேன் என்ன யோசிப்பேன். நிறைய பனைமரம்லாம் இருக்கும், கிட்டக்க வரும்போது சலசலன்னு ஆடும். எல்லாம் சொல்லிருப்பாங்க, பேயெல்லாம் பனை வரதான்டா இருக்கும், பார்த்துக்க அப்படிம்பாங்க. என்னத்தை பார்த்துக்கிறது? அதனால் ஒரு கட்டம் வரைக்கும் நடந்து வருவேன். அப்புறம் கண்ணை எரிக்கி மூடிட்டு வயலில் குறுக்க நடந்து ஒரே ஓட்டம் வீட்டுக்கு வந்து இவ்வளோ சேரோடு வந்து சேருவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல அனுபவங்கள் இருந்தது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளவு தூரம் இது வந்து நான் அனுபவம்னு எடுத்துக்கிட்டேன். நான் இது வந்து என்ன எங்கள் அம்மா இம்சை பண்ணுறாங்கன்னு நினைக்கல, எங்கள் அம்மா இந்த அனுபவம்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. பிற்காலத்தில் நான் வந்து வேறு தொழிலை எடுத்துக்கிட்டு நான் வந்து படித்து முடிச்சதெல்லாம் போகும்போது கூட எனக்கு எதுவுமே கஷ்டமாக இருந்ததில்லை. இல்லையா? இல்லை. சரி விடு, இருக்கா என்ஜாய் பண்ணு. கடைக்குட்டினா எக்ஸ்ட்ரா செல்லாம் இருக்கும், அஃப்கோர்ஸ் இருந்தது. பட் எங்கள் அம்மா எப்படின்னாக்கா, ஒரு டிசிப்ளின் ஒரு எண்டு, அஃபெக்ஷன் ஒரு எண்டு, இது ரெண்டும் எதிர்மறை அப்படின்றது இல்லை, இது ரெண்டுத்தையோட கலவை அப்படின்னா தான் எங்கள் அம்மா. டிசிப்ளினும் இருக்கும், அஃபெக்ஷனும் இருக்கும். அது எப்படின்னா, டிசிப்ளின் ஃபார் இன்ஸ்டன்ஸ், நாங்கள் அண்ணாமலைபுரத்தில் இருந்தோம், நான் டி நகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். பஸ் சார்ஜ் 20 பைசா, 20 40 பைசா, 50 பைசா தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அது டிசிப்ளின் வச்சா. அஃபெக்ஷன் எப்படின்னா, ஒரு எக்ஸாம் முடிஞ்சு திரும்பி வரோம், எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் சினிமாவுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். மத்தியானம் 1:30 மணிக்கு வந்தோன்னா சாப்பிட்டுட்டு டேபிள் மேலே 5 ரூபா இருக்கும், என்ன சினிமா போகிற போயிட்டு வா அப்படிம்பாங்க. அதுதான் அஃபெக்ஷன். அதுலேயும் இன்னும் டிசிப்ளின் என்னென்னா, நாங்கள் அண்ணாமலைபுரத்தில் இருந்தோம், மவுண்ட் ரோட்டில் போய் சினிமா பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. மந்தவெளி பக்கத்தில் இருக்க காமதேனு, கபாலி, ஈராஸ், இந்த மூணுத்தில் பிக்அப் யுவர் சாய்ஸ். பட் அங்கே வந்து பால்கனி டிக்கெட் தான், அதுக்குண்டான அமௌண்ட் கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு பிரில்லியன்ட் காம்பினேஷன். அதே மாதிரி ஒரு ஆனுவல் எக்ஸாம் முடியறது ஏப்ரலில் முடியும், அப்போ கபாலி கோவிலில் உற்சவம் நடக்கும். இது நாங்கள் கேட்கவே வேண்டாம், ஒவ்வொரு நாள் அந்த உற்சவத்துக்கும் எங்களை கூட்டு போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் விடும். 63 எந்த வீட்டு மாடிலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கே கொண்டு போய் நிற்பாங்க. தேர் எந்த இடத்துலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு அங்கே ஒரு ஆளை பிடிச்சி அந்த தேரை கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் முடியும், மிட் ஆஃப் ஏப்ரல் தாண்டி வந்துடும். திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங், நாளைக்கு நீங்கள் நம்ம சித்தி வீட்டு வில்லேஜ் கடவாசலுக்கு போகிறாம்பாங்க. அது எப்போ பிளான் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளோட வெக்கேஷனை ஷூட பிளான் நான் கேட்கவே மாட்டேன். ஷூட பிளான் த வெக்கேஷன், அங்கே ஒரு 10 நாள் 15 நாள், திரும்பி வந்துட்டு அத்தை வீடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அதுவும் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இது எல்லாமே என்னென்னா, அந்த ஸ்கூல் திறக்கிறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி முடிச்சுக்கிட்டோம். அது முடிச்சுட்டு திரும்பி வந்தால் தென் யூ ஆர் பேக் டு யுவர் ருட்டீன்ஸ். அந்த படிப்பு அப்படின்றதுல ரொம்ப 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 அவங்க கவனிப்பாக இருந்தாங்க. அதனால தான் ஹிட் டிட் இன்ஜினியரிங், ஐ டிட் சார்ட் அக்கௌண்ட்ஸ். இதில் முக்கியமான இது என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 200 கஜத்தில் ஒரு தியேட்டர் இருக்குது, ரொம்ப அதிகம் இல்லை, 200 யார்ட்ஸ். பாதி வந்து நம்ம சாப்பாடு தட்டு கழுவு போட்டு கேட்டால் பாதி டைலாக் கேட்கும், அவ்வளவு பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் தானே இருக்குது, போயிட்டு வரேன் நல்ல படம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அம்மா பர்மிஷன் இல்லாமல் போக மாட்டோம், எங்களுக்கும் அந்த தைரியம் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் நாங்கள் பசங்க படிக்கும்போது, நான் வந்து 5th வாரம் SLC படிக்கும்பொழுதே, நம்ம என்னடா பண்ணலாம், இந்த வீட்டை சினிமா பார்க்க கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பெஸ்ட்டு SLC முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஆவடியில் பாலிடெக்னிக் இருக்குது, பாலிடெக்னிக் போனோம்னா நமக்கு வந்து இப்போ டிகிரிலாம் வேணாம், அங்கே போய் 3 வருஷம் படித்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏதோ LME LME LCE ஏதோ படித்தோம் வச்சுக்க, உடனே பக்கத்துலேயே 2 ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே இப்போ TI ஃபேக்ட்ரின்னு TI ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, டன்லப் ஃபேக்ட்ரின்னு டயர் ஃபேக்ட்ரி இருக்குது, எதுலேயாவும் உள்ள ஒரு கிடச்சிரும். அதில் கிடச்சிட்டு நைட் ஷிஃப்ட் கிடச்சா டேலாம் சினிமா பார்க்கலாம், டே ஷிஃப்ட் கிடச்சா நைட்லாம் சினிமா பார்க்கலாம் மகனே அப்படின்னு நாங்கள்லாம் ரொம்ப ப்ரீ பிளான்டாக ஒரு 6 பேர் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணால், எங்கள் அம்மா அங்கேருந்து எடுத்து பார்த்தாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டிக்கு எந்த காலேஜுக்கு போட போகிற, ப்ரீ யூனிவர்சிட்டி வேணாமா, நான் இங்கே பாலிடெக்னிக் படிக்கிறேன், எதுக்கு பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கு சி அப்படின்னு முதல் தடையே அது போட்டாங்க. அப்புறம் நான் போய் சிட்டிக்கு போயிட்டு போய் எல்லா காலேஜிலேருந்தும் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து போட்டு, அதுக்கப்புறம் எந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு எங்கள் அம்மா டிசைட் பண்ணாங்க, 8ஆம் கிளாஸ் படித்தவங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வருஷம் ஆச்சரியம் என்னென்னா, அவங்க வெறும் 8ஆம் கிளாஸ் படிப்பாங்க, வேகமாக பேப்பரை புரட்டுவாங்க, அவங்களுக்கு ESLC படித்தவங்களுக்கு இவ்வளவு தெரியும்னு தெரியாது. அதையும் தாண்டி ஆச்சரியம் என்னென்னா, எங்கள் அப்பா அதை பற்றி பெருசாக கவலைப்படல, ஏன் அவனுக்கு பெருசாக வரலன்னா அவன் BSC படிக்கிட்டோம், நான் பேங்க்கில் இழுத்து விட்டுறேங்கிறாரு. எங்கள் அம்மா போதும்,
நீங்கள் பேங்க்கில் கூப்பிட்டது போதும், அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தடுப்பாக நிறுத்தி, அவன் இன்ஜினியராக வரணும், ஒரு பிள்ளை எனக்கு இன்ஜினியரிங் வரணும், ஒரு பிள்ளை டாக்டரோ இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக வரணுங்கிறது மைண்டில் கற்பனை. அதனால் என்னை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும். நான் சொன்ன இன்ஜினியரிங்லாம் எனக்கு கிடையாதுமா, நான் சுமாராக தான் மார்க் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் 60-70 மார்க்லாம் பரவாயில்ல, 90 வாங்கணும்மா. அப்புறம் அவன் இன்டர்வியூலாம் வைப்பான், அதிலலாம் நான் பாஸ் ஆவேன். நமக்கு எப்போதுமே ஒரு டிஃபிடென்ட், ஏன்னா நான் இங்கே என்ன புத்தி இருக்கேன் எனக்கு. அதனால் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணி இது பண்ணேன், இன்ஜினியரிங்க்கு அப்ளையும் பண்ணேன். இங்கே ராஜாஜி ஹாலில் இன்டர்வியூ வச்சாங்க, ஒரு 6000 பசங்க, 3 நாளைக்கு இன்டர்வியூ. சத்தியமாக எனக்கு அது கிடைக்காதுன்னு நல்லாவே தெரியும். போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தவே வந்துட்டேன். அவங்க பார்த்துருக்காங்க பேப்பரில் எங்கேன்னு தெரியாது, பிடெக்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அழகப்பச்சட்டையார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் பிடெக்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நீ அப்ளை பண்ணு. எங்கள் அப்பாவை பிடிச்சி அவனா போதுங்கிறனே ஏன் என்ன பண்ணுற, இல்லை இல்லை பிடெக் இருக்குது. லக்கியாக என்னாச்சுன்னா அந்த பிடெக்கு காலேஜினுடைய டைரக்டரோட அக்கௌண்ட் வந்து எங்கள் அப்பா பேங்க்கில் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஹெட் ஆஃபீஸில் இருக்குது, அவரோட பிஏ வந்திருக்கார். ஏன்பா அது பிடெக்னு ஒரு கோர்ஸ் உங்கள் இதில், ஆமாம்மா ரன் பண்ணுறமே, 40% சென்னைக்கு உண்டு, பாக்கி 60% வெவ்வேறு மாகாணங்களுக்கு கொடுக்குறோம், உடனே உங்கள் பையனை அப்ளை பண்ண சொல்லுங்களேன். உடனே அவர் வந்து போடா அங்கே போய் அப்ளிகேஷன் கொடுக்குறான்வாண்ணா, எனக்கு கிண்டி எங்கே இருக்குன்னு தெரியாது, இதுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, சரின்னு போய் அங்கே அப்ளிகேஷனை வாங்கி ஃபில்அப் பண்ணிவிட்டு முதல் வாட்டி லிஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதில் இல்லை இல்லை அப்பா இல்லை அப்படின்னு வந்துட்டேனா, அதுக்கப்புறம் இல்லைங்காத ரெண்டாவது லிஸ்ட் வரும், முதல் லிஸ்ட்டெல்லாம் முதல்ல வெளி மாநிலங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது லிஸ்ட்டில் என் பேர் வந்து சேர்ந்தது. எனக்கு இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, இந்த பிடெக்குங்கிற கோர்ஸ் ஒன்று இருக்குதுன்னு அப்பவும் யாருக்குன்னு தெரியாது, அதுக்கு அப்புறமும் நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் 1964-65 எங்கள் அம்மா அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி என்னை வந்து அனுப்பி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு இது என்னென்னா, படிக்கிறதுக்கு ரொம்ப தூண்டுதலாக இருப்பாங்க, நான் ராத்திரி தான் படிப்பேன், நாடகம்லாம் போட்டு வந்து ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பித்து காத்தால் 4 வரைக்கும் படிப்பேன். எனக்கு ஒரு 8 டம்ளர் டீ போட்டு வச்சுருப்பாங்க ஃப்ளாஸ்கில். எங்கள் அம்மாவோட இன்னொரு குவாலிட்டி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எங்கள் அப்பா அவர் பேங்க்கில் சம்பாதிக்கிறதும் சரி, கதா காலட்சேபத்தில் சம்பாதிக்கிறதும் சரி, அம்மாட்டு தான் கொண்டு வந்து கொடுப்பார். அம்மா தான் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுவாங்க, பேங்க் போகிறதுலேருந்து எல்ஐசி ப்ரீமியம் கட்டுறதுலேருந்து எல்லாமே அம்மா தான். ஒரு பேங்க்கில் போட்டால் அவர் வந்து 0.38% இன்ட்ரெஸ்ட் வட்டி கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ வருங்கிறத வந்து ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடியவங்க அவங்க. மெயினாக டே டு டே அக்கௌண்ட்ஸ் அது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த காலத்தில் அக்கௌண்ட்ஸ் நோட் புக்குங்கிறது நீளமாக இருக்கும், 3 காலம் இருக்கும், ரூபா அணா பைசான்னு. நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பை டு பை அந்த அக்கௌண்ட்ஸ்கிட்ட டேலி பண்ணாமல் அம்மாவுக்கு தூக்கமே வராது. திடீர் நம்ம தூங்கி போயிருவோம், திடீர்னு எழுப்பி டே காத்தால 8 ரூபாய் கொடுத்தேன் ரேஷன் கடைக்கு போகும்போது, நீ 50 பைசா மீதி கொடுத்தியா, 40 பைசா மீதி கொடுத்தியா, 10 பைசா டேலி ஆக மாட்டேங்கிறதா அப்படிம்பாங்க. பரம ஏழைகள் இல்லை, நடுத்தர வர்க்கம். நடுத்தர வர்க்கத்திலேருந்து தான் நாங்கள் மேலே வந்தோம், உழைப்பால் மேலே வந்தது. அந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க எப்படி வாழ்வாங்க, எவ்வளோ சின்ன சின்ன பைசாக்களும் சேர்த்து வைப்பாங்க, எவ்வளோ காசை மிச்சம் பண்ணி வைப்பாங்க. வெளியே ஒரு இடத்துல கடன் வாங்காமல் எங்கள் அம்மா எங்களை படிக்க வச்சு என் தங்கச்சிக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்சுலூட்டாக அவங்களுடைய திறமை. இது வெளியே சொல்லிக்கிட்டாங்களா இல்லை, நான் வந்து பார்த்தீங்களா நான் எங்கேயும் போய் கடன் வாங்கலை, அதெல்லாம் சொன்னதும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இது என் பொறுப்பு நான் செய்கிறேன். இந்த ஆட்டிடியூட்னால தானோ என்னமோ ஆல்வேஸ் வி ஹேட் அ ஃபேர்லி டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் குட் அஃபோர்ட் சம் கம்ஃபர்ட்ஸ் லைக் கார் ஹவுஸ் எக்ஸெட்ரா. அதே மாதிரி தான் கடைசியாக பேரம்பேத்திகள் கல்யாணம் வரைக்கும் எங்கேயோ வந்து எடுத்து வச்சுருப்பாங்க, இது என் பேத்திக்கு போட போகிறேன்னு ஒரு நகையை போடுவாங்க, இது என் பொண்ணுக்கு போட்டாங்க, என் தம்பி பொண்ணுக்கு போட்டாங்க, இதெல்லாம் எங்கே இதெல்லாம் அவங்க மனசில் தோணி பிளான் பண்ணி அந்த திட்டமிடுதல். இன்ஃபேக்ட் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகும்போது என்னோடய அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் கூட எனக்கு அம்மாவோட ஜீன்லேருந்து தான் வந்ததுன்னு தோணும். நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் என்ன தரேன், எனக்கு நீ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண என்ன தரேன் அப்படின்னு சும்மா எங்கள் அம்மாட்ட கேட்டே இருப்பேன். ஆனால் 3வது வருஷம் 4வது வருஷம்லாம் நான் வந்து rank 1 வந்துட்டேன், ஃபஸ்ட் ரேங்க்லேயே பாஸ் பண்ணிட்டு வந்தேன். டே உனக்கு நல்ல தங்கச்சங்கிலி பண்ணி போடுறேன்டா அப்படின்னாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தங்கச்சங்கிலிங்கிறது வந்து இப்படி போடுற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு நல்ல இவ்வளோ பெருசு நாகஸ்வரக்காரங்க போடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இவ்வளோ தூரம் வரணும் செஞ்சாங்க. 8 பவுன் சங்கிலி சங்கி போட போட்டாங்க. தான் எங்கே காசு சேர்த்தாங்க, படிக்கிற பையன் படிக்கிற பையனுக்கு 8 பவுன் சங்கிலி போட்டாங்க. நான் எதுக்கு இது வருத்தமாக சொல்கிறேன்னா மகிழ்ச்சியாக சொல்ல முடியாமல், ஒகேனக்கல் ஃபால்ஸில் எங்கேயோ ஷூட்டிங் அங்கே போனவன் எல்லோரும் குளிக்கலாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. இல்லைடா எங்கள் அம்மா போட்டு சங்கிலி இருக்கு, நான் வரமாட்டேன். ஏ சங்கிலிக்கு பயந்துட்டு குளிக்காமல் இருப்பீங்களா,
நான் கையில் விரலில் சுற்றிக்கிட்டு போயிருந்தேன், அடிச்சது ஒன்று என்னையும் தூக்கி அடிச்சது, நான் கல்லை பிடிச்சிட்டு போயிச்சுட்டேன், சங்கிலி போயிடுச்சு. அதுக்கப்புறமே முடிவு பண்ணேன், எங்கள் அம்மா போட்ட ஒரே சங்கிலி தான், எங்கள் அம்மாட்ட சொல்லலை, தொலைஞ்சு போச்சு சொல்லலை, வருத்தப்படுவாங்க. யோசிச்சு பாருங்க, 8 பவுன் அவங்க எவ்வளோ குந்துமணி குந்துமணியை சேர்த்துச்சு ஒரு பையனுக்கு பண்ணி, 8 பவுன் பெரிய விஷயம். அப்போது அது பண்ணாங்க, அது தொலைச்சு தந்தேன்னு வருத்தம். அதனால் ஞாபகார்த்தமாக எல்லோரும் போட்டுப்பாங்க, எங்கள் அம்மா ஞாபகார்த்தமாக நான் எதுவும் போடுறதில்லன்னு வச்சேன், வேண்டாம் அந்த மரியாதை எங்கள் அம்மா கொடுப்போம், அவர் சொன்னது செஞ்சா என்னால் செய்ய முடியல, அதை காப்பாற்றிக்க முடியல. உங்கள் நாடகத்தை நாங்கள் சினிமா எடுக்கிறோங்க அப்படின்னு எனக்கு 501 கொடுத்தபோதும் சரி, அப்புறம் இந்த படத்துக்கு நீங்கள் எழுதிருக்கேன்னு 1001 அட்வான்ஸாக கொடுத்தபோதும் சரி, அப்புறம் நான் உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணும்போதும் சரி, அப்புறம் நான் டைரக்ஷன் பண்ணி நான் முதல் சம்பளம் வாங்கும்போதும் சரி, எங்கள் அம்மாட்ட தான் கொடுத்துருக்கேன். இது வந்து யார் சொல்லியே செய்யலை, யாராக போய் அம்மாட்ட கொடுத்து வாங்க இல்லை வச்சு வாங்கன்னு இல்லை, அம்மா இந்த மாதிரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூஜையில் வச்சு எங்கள் அம்மா கையில் தான் கொடுப்பேன். நான் கொடுக்கறத விட அதிகமாக வாங்கிப்பேன் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து, ஆனால் அம்மாக்கிட்ட கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு யாரும் சொல்லலை, சொல்லாமே நாங்கள் செஞ்சோம். இங்கே இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் வந்து பசங்க என்ன சம்பாதிக்கிறதுனே தெரியாது, நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்க, குட், அப்படி போயிட்டுருக்கோம். அன்றைக்கி வந்து என்னடா நீ அன்றைக்கி 75 ரூபா வாங்கிட்டு போன, அதுக்கு என்ன பண்ண, இல்லைம்மா பெட்ரோல் போட்டேம்மா, இதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லை எங்கள் அம்மாவுக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் டைரக்டராகி 20 படம் நடித்ததுக்கப்புறம் கூட, எங்கடா கிளம்பி போகிறேன் ராத்திரி 10 மணிக்கு, இல்லைம்மா நான் நைட் ஷோ போகிறேன் ஒரு படம் பார்க்க, என்னடா நைட் ஷோ ஏன்டா கண்ணை கெடுத்துக்கிட்டு, அது காலையில் மத்தியானம் பார்க்கக்கூடாதாம்பாங்க, மா என் தொழில்மா அது, நான் டைரக்டர்ண்ணா, நான் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் போய் நான் சினிமா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் கடிஞ்சுப்பாங்க. நைட் ஷோ போகக்கூடாது, கண்ணு கெட்டு போகும், பகலில் போய் பார்த்துக்கேன், பகல்லெல்லாம் எனக்கு வேலை இருக்குமா. அதுதான் அந்த தாய். எப்படி டிசிப்ளின் அண்ட் அஃபெக்ஷனை பேலன்ஸ் பண்ணாலோ அதே மாதிரி சேவிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணுவோம். கஞ்சத்தனமாக இன்றைக்கி இருந்ததே கிடையாது, இன்ஃபேக்ட் பண்டிகைகள்லாம் ரொம்ப விமரிசையாக கொண்டாடணுங்கிற ஆசை உள்ளோம். நவராத்திரி பார்த்தோன்னா ஒரு பிரம்மாண்டமாக குழு வச்சு 10 படிக்கட்டெல்லாம் வச்சு நிறைய புது புது பொம்மைகள்லாம் எவ்ரி இயர் வாங்கி கீழே பார்க்கு குளங்கள்லாம் எல்லாம் வச்சு வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வெளியில் கலர் பலூன்ஸ்லாம் போட்டு டெய்லி எல்லாரையும் கூப்பிட்டு ரவிக்கை வச்சு கொடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்து அதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் எல்லா பண்டிகையுமே கொண்டாடுவோம். இன்ஃபேக்ட் அம்மா ஒரு கிரேட் ஹோஸ்ட், வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா சாப்பிடாம அனுப்பவே மாட்டான். அம்மாவோட ரெசிப்பியில் அம்மாவோட ஸ்வீட் ரெசிப்பியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து மைசூர் பாக். அதனாலேயே நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னோடனே ரிலேட்டிவ்ஸ் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, தே வில் வெயிட் அ ஈட் அண்ட் கோ. எனக்கு வந்து நான் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி, எங்கள் வீட்டில் வந்து வேலைக்கு போவாங்க, ஆஃபீஸுக்கு போவாங்க, கோவிலுக்கு போவாங்க, இதுதான். இதில் நாடகம் நான் போட போனது எனக்கு ஏதோ ஒரு விதிக்கப்பட்டது, நீ வந்து எழுதினா ஏதோ நல்ல நான் ரசிப்பாங்கன்னுட்டு, அது காலேஜில் ரசித்தாங்க, இதில் ஊரில் ரசித்தாங்க, அதனால் என்னை அப்படியே வந்து மேடை நாடகத்துக்கு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் ஒத்தே வராது, பிடிக்கவே பிடிக்காது, வேணாம் கூத்தாட்டியும்பாங்க நாடகக்காரம்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் ஒரு பயம், போகவே கூடாதுன்னவங்க. எங்கள் அப்பாலாம் என்னை பெல்ட்டெல்லாம் அடிச்சிருக்காரு அதுக்கு. கடைசியாக வந்து அந்த நாடக குழுக்காரர்களே வீட்டில் வந்து கவலைப்படாதீங்க, நான் ஒரு IAS ஆஃபீஸர், என் பொண்டாட்டி ஒரு ஸ்கூல் நடத்துகிறா, அதனால் அதில் வந்து நீங்கள் பண்ணால் பையன் பண்ணால் தப்பு இல்லை, நான் கரெக்டாக அவனுக்கு லீவ் விட்டவுன்னு நாடகம் ஆரம்பிக்கிறேன், டிசம்பரில் நாடகத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணதுனால் அந்த குழுவில் சேர்ந்து நான் நடிக்க ஆரம்பித்து அப்புறம் எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நான் பாப்புலர் ஆகிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ. இத்தனைக்கும் நான் பிடெக் படித்தேன், பிடெக் படிச்சுட்டு இருக்கும்போதே இதெல்லாம் கூடவே நடந்த விஷயம். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வந்தது, என்னுடைய ஒரு நாடகத்தை சினிமாவை எடுக்கணும்னு வந்தாங்க, இடையே நான் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு சினிமாலாம் எழுத ஆரம்பித்தேன், பாதி அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் ஆரம்ப காலத்தில் காலேஜில் படிக்கும்போது எனக்கு 100வது நாள்னு ஷீல்டு கொடுத்தா கூட நான் ஒரு துணியில் சுற்றி பின்னாடி வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாலாம் படுத்ததுக்கப்புறம் கொல்லப்புறமாக எடுத்து போய் மாடியில் ரூமில் வச்சுப்பேன், ஏன்னா அச்சு ஜோ இப்போ இன்னும் போயிட்டுருக்கியா நாடகத்துக்குன்னு கட்டுற போகிறாங்களேங்கிற ஒரு பயத்தில். அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் கட்டுப்பாடாக இருந்த குடும்பம் அது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கம்பல்ஷனில் வந்து சினிமாவுக்கு டைரக்ஷன் பண்ண முடியுமா வந்துச்சு, அப்போது எங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டேன், அவங்க 40 நாள் லீவ் கொடுத்தாங்க, 40 நாளில் முடிச்சுட்டு வந்துடுவியாண்ணா, 30 நாளே போதும் முடிச்சுருவேன்னு. கடைசியில் அந்த படம் முடியலை அந்த 40 நாளில்,
முடியாமல் போகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இழுத்துட்டு போகுது. வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் இங்கே கால்ஷீட் கொடுக்குறாங்க. கடைசியாக எங்கள் அப்பாவை தான் கேட்டேன், அப்பா நான் என்ன செய்வேன், எனக்கு அப்போ தான் திருமணம் முடிஞ்சிருக்கு. டேய், நான் இருக்க வைக்கலாம், உனக்கு சோறு போடுவேண்டா, ஆனால் நீ எங்கிட்ட பர்மிஷன் கேட்கக்கூடாது. நீ வந்து பான்ஸில் ஒரு ஆஃபீஸர்னு சொல்லி உனக்கு ஒரு பொண்ணை கொடுத்தாரு பார், ஒருத்தர் அவர்கிட்ட கேளு, நான் போய் பண்ணலாமா வேணாமான்னா. எங்கள் மாமனார் சிரிச்சுக்கிட்டே, என்ன உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா, எனக்கு தெரியும், போய் பண்ணுன்னுட்டார். அது வீட்டில் ஒரு பெரிய சர்ச்சை. இவன் போய் வேலையை விட்டுட்டான், நாளைக்கு சினிமாவும் போச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஆளுகால் கூடி கூடி மூணு முடி போட்டு போயிடா பேசிப்பாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. இருந்தாலும் எங்கள் அப்பா கொடுத்த தைரியம், எங்கள் மாமனார் கொடுத்த தைரியம், ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி அமுச்சு விட்டு நான் பட்டில் படத்தை கெடுக்கிடுன்னு வேலை முடிக்கிறதுக்கு போயிட்டேன். இது அந்த அந்த காலகட்டத்தில் இருந்தது. இதோ என் தம்பி செல்ல பையன், இவன் 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 வந்து ஒரு காலகட்டத்தில் இவன் அழகாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகி படித்து எல்லாத்தையும் பண்ணி, அவங்க எப்படி எதிர்பார்த்தவங்களோ அதே மாதிரி படிச்சுட்டு, இவனும் போய் ஒர்க்குக்கு போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, பொழுது போகிற நேரத்தில் கிரேசி மோகன் ட்ராமாலாம் டைரக்ட் பண்ண ஆரம்பித்து அப்படியே வந்துட்டு, ஒரு நாள் எனக்கு சொல்கிறாங்க, தெரியுமில்ல உன் தம்பி வேலையை விட்டான். சிசி, அதெல்லாம் இருக்காது, நான் தான் வேலையை விட்டேன். அவன் ஏய் வேலையை விட்டான்டா, போகிறதே கிடையாது அப்படின்னா, இவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆமாம் விட்டார். எனக்கு உடனே என்ன வந்துச்சுன்னா, என்னை வந்து வேலையை விடுறதுக்கு ஒரு 15 நாள் வீடே டிஸ்கஷன் பண்ணி மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் பண்ணாங்களே, அது எப்படி என் தம்பியை வந்து வேலையை விட்டானு. உடனே வண்டியை தூக்கிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட வந்து, அம்மா என்னம்மா தம்பி வேலையை விட்டேங்கிறாங்க, அவன்டா விட்டான்டா சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த வேலைக்கு. அப்போ தான் புரிஞ்சுது, ஒன்று நான் கொடுத்த நம்பிக்கையா, இல்லை என் தம்பி மேலே இருந்து என்னை விட பெரிய நம்பிக்கை என் தம்பி மேலே இருந்ததா என்னன்னு தெரியல. நான் வேலையை விடுறேங்கிறத ரொம்ப ஈஸியாக ஒத்துக்கல. அஃப்கோர்ஸ் தெர் வாஸ் அன் ஆர்கியூமெண்ட், பட் அல்டிமேட்லி ஐ குட் கன்வின்ஸ் பிகாஸ் மௌலி ஹஸ் செட் அ ட்ரெண்ட். மௌலி வேலையை விட்டுட்டு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாம் நல்ல படங்கள் பண்ணுறாரு, நிறைய அவார்ட்ஸ் வருது, படங்கள் நல்லா ஓடுறது அப்படின்றதுனால நான் அந்த டிஷ்ஷனை முன்னாடி வைக்கும்போது சரி இவனும் பண்ணுவான் அப்படின்ற மென்டல் மேக்கப். ஏன்னா எங்கள் அப்பா ரெண்டு சைட்லையுமே எங்கள் அப்பா சப்போர்ட். எங்கள் அப்பா எப்போதுமே என்ன சொல்கிறார், தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இஸ் ஒர்க் என்ஜாய்டு. நீ உன் ஒர்க்கே என்டர்டெயின்மெண்ட்டாக நீ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன்னா வாட்சை பார்க்க மாட்டேன், கேலண்டர் பார்க்க மாட்டேன், யூ வில் கெவ் தி பெஸ்ட் அண்ட் அது உடம்புக்கும் நல்லது. அதுதான் எங்கள் அப்பா சொல்லுவார். அதனால் எங்கள் அப்பா இந்த மௌலியை ஒத்துன மாதிரி அன்று ஒத்துன்ட்டார். பட் எங்கள் அம்மா ஈஸியாக ஒத்துனது காரணம், மௌலியோட ஆல்ரெடி செட் அ ட்ரெண்ட், ஷீ லேர்ன்ட் ஃப்ரம் தட். ஸோ ஈவன் அட் தட் ஏஜ் ஷீ வாஸ் நாட் அடமண்ட். டெய்லி அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி அம்மாவுக்கு இன்னொரு ஹேபிட்டு, டெய்லி ஹேப்பனிங்ஸை டைரி எழுதாமல் தூங்க மாட்டான். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அம்மாவுக்கு பொறுத்தவரை நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், நம்ம ஏதாவது சொன்னோன்னா அதை எழுதிடுவான். சப்போஸ் வந்து நான், அம்மா நான் இன்னும் ரெண்டு புக்கு பாக்கி இருக்கு மற்றெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு ஸ்கூலில் சொல்கிறோம், அதை எழுதி வச்சுருப்பான். நம்ம 10 நாள் கழிச்சு, அம்மா 4 புக்கு வாங்கணும் அப்படின்னு, இல்லைடா நீ 2 புக்கு தான் சொன்னேன், இப்போ ஏன் 4ங்கிற, இல்லையா நான் 4 தானே சொன்னேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் கேம்பான். காந்தூ 2 புக்கு பாக்கி இருக்கிறது என்று கூறினான் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். நான் வந்து இல்லைம்மா அப்போ 2 தான், பட் ஆனால் இப்போ வந்து 4 2 3 ஆட் ஆகிடுமா அப்படின்னா, அப்படினா ஓகே அப்படின்டுவான். ஸோ அம்மாவை இந்த விஷயத்தில் ஏமாற்றவே முடியாது. அண்ட் நான் வந்து அனைத்துக்கள் தான் இருந்தாலும் அம்மாவோட டைரிய சமயம் படிச்சிருக்கேன், 8ஆம் கிளாஸ் தான் அம்மா படிச்சிருக்கா, அப்படி இருந்தாலும் அந்த தமிழ் வந்து ரொம்ப கொஞ்சம் தமிழில் எழுதுவான். ரொம்ப செலெக்ஷன் ஆஃப் வார்த்தைகள், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்டென்சஸ்லாம் அபரிமிதமாக இருக்கும். ஹர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் ட்ரெமண்டஸ். அது கரெக்டாக எந்த இதுக்கு எந்த மேட்ச் பண்ணோம், எந்த ஜுவல் மேட்ச் பண்ணோம், எந்த ரவிக்கை மேட்ச் பண்ணோம், எந்த சாரி மேட்ச் பண்ணோம் அப்படின்றதுல ஷி வாஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். இன்ஃபேக்ட் வந்து இந்த ஆஃப் ஒயிட்டு ஆயிலி டல் கலர்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஷி ஆல்வேஸ் லைக் பிரைட் கலர்ஸ், அதை மேட்சிங்காக எல்லாமே பண்ணணுங்கிறது ஆசைப்படுவோம். இன்ஃபேக்ட் அம்மா டெட் பெட்டில் இருக்கும் போது என்னோட ஒய்ஃப் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பி நான் பட்டு போடலாம் கட்டிட்டேன், அம்மா வந்து இங்க வா என்ன கட்டிட்டு இருக்குன்னு பாக்குறேன். பார்த்துட்டு என்னடி இது படிச்சுனே இல்லையே, போய் நல்லா கொஞ்சம் பிரைட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயேன் அப்படின்னு சொன்னான். ஈவன் இந்த டெட் பெட் ஷி ஹேட் தட் சென்ஸ். ஒரு குறுகிய நேரத்தில் எங்க தாயை பத்தியோடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். பகிர்ந்துக்கிறது வந்து அங்கேயும் இங்கேயுமா ஒரு சில நிகழ்ச்சிகளை அவங்களுடைய கேரக்டரை பற்றி சொல்ல முடியுமா, வந்து அவ்வளோதான் செய்ய முடியும். இப்போ விட்டா நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், ஒரு எங்கள் அம்மா பற்றி சொல்கிறதுன்னு நான் 4 மணி நேரம் தாண்டி கூட சொல்ல முடியும். பட் தாய் என்றைக்குமே தாய், அதுக்கு ஒரு மாற்று சக்தியோ ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டங்கிறது வந்து எங்கள் தாய் இதோ இன்னி வரைக்கும் எங்கள் கூட இருந்தாங்க. இப்போது ஒரு கடைசியாக 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி தான் இறந்து போனாங்க.
அது வரைக்கும் எங்கள் குடும்பத்தை நல்லது கெட்டது எல்லாம் எங்கள் தாய் கண் பார்வையில் அவங்க ஆசையோட அவங்களுடைய அறிவுரையோடு தான் செஞ்சோம். இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, God creates human beings, mother is his partner. நிச்சயமா எங்க அம்மா கடவுளுடைய பார்ட்னர் தான், அதுல சந்தேகம் இல்லை. தாயை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் நன்றி நன்றி நன்றி.